ரீசெண்டாக ரயன் ஹாலிடேவோட ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஸ்டாய்க் போஸ்ட்டு ஒன்று பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு கேள்வி தோணுது. அந்த கேள்விக்கான பதில் திருக்குறளில் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன், சில விஷயங்கள் படித்து பார்த்தேன். அப்போ ஒரு ஆச்சரியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பார்க்க நேர்ந்தது. அதெல்லாம் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் தான் இந்த வீடியோ. ஸோ ரயன் ஹாலிடேவுடைய அந்த போஸ்ட் என்ன, அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த உலகத்தில் குழந்தைங்க என்றைக்குமே நான் பிறக்கணும் அப்படின்னு கேட்டு பிறக்கிறது கிடையாது. ஸோ அப்பா அம்மா தான் அந்த குழந்தைங்களை அவங்களோட சந்தோஷத்துக்காக பெற்றெடுத்துடுறாங்க. அப்போ அப்பா அம்மா தான் அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைகள் அந்த அப்பா அம்மாவுக்கு எதையும் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டாயிக் ஃபிலாசபி இந்த விஷயத்தை சொல்கிறதா அவர் சொன்னார். இதை பார்த்த உடனே என்னால் ஏற்றுக்க முடியல. எப்படி அப்பா அம்மாவுக்கு நம்ம எந்த ஒரு கடமையும் பட்டதில்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் உடனே இதுக்கு ரிலேட்டடான சில திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. முதல் திருக்குறள், மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளனும் சொல். ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு பண்ண வேண்டிய உதவி என்னென்னா, இது மகன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மகள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்பாவுக்கு பண்ண வேண்டிய உதவி என்னென்னா, இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளனும் சொல்லாம். இவனை பெற்றெடுக்கிறதுக்கு இல்லை இவளை பெற்றெடுக்கிறதுக்கு இவங்க அப்பா எவ்வளவு தவம் பண்ணியிருப்பார், எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருப்பார் அப்படின்னு இந்த உலகம் பேசுகிற மாதிரி நம்ம நடந்துக்கிறது தான் நம்மளுடைய அப்பாவுக்கு நம்ம பண்ண வேண்டிய உதவின்னு சொல்கிறாங்க. ஸ்டாயிக் ஃபிலாசபி அப்பாவுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லலை, பண்ணுறதுக்கு எதுவும் நம்ம கடமைப்பட்டு இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்கே திருவள்ளுவர் மகன் தந்தை காற்றும் உதவின்னு சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கரெக்டு தான், திருக்குறள் தான் கரெக்டு, திருவள்ளுவர் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த குறள்லேருந்து இன்னொரு கேள்வி உருவானது. இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளனும் சொல், இவனை பெற்றெடுக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியசாலியாக இருந்திருக்கணும் இவங்க அப்பா அப்படின்னு சொல்ல வைக்கணுமா? பட் எப்படி சொல்ல வைக்கிறது? என்ன செஞ்சால் இந்த உலகம் நம்முடைய அப்பாவை பார்த்து இவனை பெற்றெடுக்கிறதுக்கு நீ ரொம்ப பாக்கியசாலி, ரொம்ப தவம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அதுக்கான பதிலை திருவள்ளுவர் இன்னொரு குறளில் சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, தந்தை மகனுக்காற்றும் நன்றி, அபயத்து முந்தியிருப்ப செயல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா ஒரு பையனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சான்றோர்கள் இருக்கிற அவையில், நிறைய படித்தவங்க இருக்கிற அவையில் அவனை முந்தி இருக்க செய்யணும். அதில் ஒரு பெரிய ஆளாக அவனை உருவாக்குறது தான் அப்பாவோட கடமையாக. அப்போ அப்பாவை பார்த்து உலகம் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லணுன்னா பையன் என்ன பண்ணும், அப்பா செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சாருன்னு நிரூபிக்கணும், அவையத்து முந்திருக்கணும். நல்ல ஒரு நல்ல பழக்கங்கள், நல்ல ஒழுக்கம், நல்ல அறிவோட ஒரு சான்றோர்கள் நிரம்பின அவையில் முந்தி இருக்கிறது தான் ஒரு பையன் செய்யணும். அதை செய்கிறது மூலியமாக அவங்க அப்பாவை இந்த உலகம் பார்த்து இவனை பெற்றெடுக்கிறதுக்கு நீ தவம் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்லும். அதை செய்கிறது தான் ஒரு பையன் அப்பாவுக்கு பட்டிருக்க கடமை. முதல்ல ஸ்டாய்சிசம் என்ன சொன்னச்சு, பையன் அப்பாவுக்கு எந்த ஒரு கடமையும் படலை, ஏன்னா அவன் கேட்டு இந்த உலகத்தில் பிறக்கலை அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு கடமை இருக்குன்ற மாதிரி சொல்கிறார். இதை தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஸ்டாய்சிசம்க்கும் திருக்குறளுக்கும் இருக்கிற வேறுபாடை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதை பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் நானே ஒரு ரிகர்ஸ் பண்ணி பார்த்தேன். அதை பண்ணி பார்க்குறப்ப எனக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையோ அப்படின்னு ஒரு புது கண்டென்ட்டே கிடச்சிது. ஆக்சுவலாக திருக்குறளும் ஸ்டாய்சிசம் சொல்கிற அதே விஷயத்தை தான் சொல்லுது, ஆனால் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லுது. எப்படி? நான் முதல்ல சொன்ன திருக்குறள் என்ன, மகன் தந்தை காற்றும் உதவி. ரெண்டாவது சொன்ன திருக்குறள் என்ன, தந்தை மகனுக்காற்றும் நன்றி. நன்றினா என்ன, உதவினா என்ன? நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க, உங்களுக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, 1000 ரூபாய் உங்களுக்கு நான் கொடுத்தேன்னா அது உதவி. நன்றினா என்ன, நீங்கள் எனக்கு வாங்கின 1000 ரூபாயை திரும்ப கொடுத்துட்டு அதுக்காக என்கிட்ட கொஞ்சம் விசுவாசமாக இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா நடந்துக்கிறீங்க, ஒரு டீ காஃபி வாங்கி தரீங்க அடிஷ்னலானால் அது நீங்கள் எனக்கு செலுத்துகிற நன்றி. அப்போ எப்போவுமே உதவி முன்னாடி வரணும், நன்றி பின்னாடி வரணும். ஆனால் திருவுருவல் சொல்கிறதுல எப்படி இருக்குது, அப்பா செய்கிறது நன்றியா, உங்களை அவையத்து முந்திருக்க செய்கிறது, உங்களை ஒரு பெரியாளாக மாற்றுறது அப்பா உங்களுக்கு செய்கிற நன்றியாம், நீங்கள் திரும்பி அப்பாவுக்கு செய்கிறது உதவி அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இது இருக்க முடியும், அவர் தான் உங்களுக்கு உதவி பண்ணுறாரு, உங்களை உதவி பண்ணி உங்களை வந்து அவையத்து முந்திருக்க செய்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் உங்களை முந்திருக்க செஞ்சதை ஒழுங்காக கடைப்பிடித்து நல்ல பேர் வாங்கி தரீங்க, அது நன்றி. ஆனால் அவர் மாற்றி சொல்கிறாரு. ஸோ இதை யோசித்து பார்க்குறப்ப தான் ஸ்டாய்சிசமும் திருக்குறளும் ஒரே விஷயத்தை சொல்லுதோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அப்பா உங்களுக்கு பண்ணுறது நன்றியா, அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் இந்த உலகத்தில் கேட்காமலே உங்களை கொண்டு வந்தது அவங்க தான், அதுக்காக ஒரு நன்றியை செலுத்துகிறாங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கறது, நல்ல சாப்பாடு போடுறது, நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, நல்ல காசு கொடுக்கறதுலாம் கிடையாது, அவையத்து முந்திருக்க செய்கிறது அவங்க உங்களுக்கு செய்கிற நன்றியா. அப்போனா அவங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறனால தான் நன்றியை செய்கிறாங்க.
நீங்கள் திரும்பி அப்பாவுக்கு என்ன செய்கிறீங்க? உதவி செய்கிறீங்க. அப்போ ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னா என்றைக்குமே அவங்க கடமைப்பட்டவங்க கிடையாது. கடமைப்பட்டு ஒன்று செஞ்சால் அதுக்கு பேர் நன்றி, கடமைப்படாமல் செஞ்சால் அதுக்கு பேர் உதவி. அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு எந்த ஒரு கடமையும் பட்டதில்லை, உங்கள் அப்பா தான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்கிறதா எனக்கு இப்போ தோணுச்சு. ஸோ ஆக்சுவலாக ஸ்டாய்சிசமும் திருக்குறளும் ஒரே விஷயத்த தான் சொல்லுது. என்னால் அதை முழுமையாக ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு கேட்டால், ஒரு பையனாக இருக்கிறதுனால அப்பா அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியல. அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் செஞ்சே ஆகணுன்ற கடமை எனக்கு இல்லை அப்படின்னு என்னால் ஏற்றுக்க முடியலனாலும் இந்த ரெண்டு ஃபிலாசபியும் சொல்லுதோ அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இங்கே அப்பா அப்பான்னு சொன்னதுனால அம்மாவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கும் திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஈன்ற பொழுது பெருது பக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்டத்தாய். அம்மா நம்ம பிறந்ததை விட எப்போ சந்தோஷப்படுவாங்கன்னா, நம்மளை இந்த உலகம் ஒரு பெரிய ஆளா சான்றோனாக மதிக்கிறப்ப தான் அவங்க சந்தோஷப்படுவாங்களாம். ஸோ அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணணும், அது வாங்கி தரணும், இது வாங்கி தரணும், சாப்பாடு போடணும்னு கிடையாது. ஒரு நல்ல மனிதன் அப்படின்ற பேரை வாங்குங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது, ஆனால் அது உங்களுடைய கடமை இல்லை அப்படின்னு ஸ்டாய்சிசமும் திருக்குறளும் சொல்லுது. என்னால் இதை உடனடியாக ஏற்றுக்க முடியல. மேபி நான் ஒரு அப்பாவானதுக்கப்புறம் புரிஞ்சுப்பணும் என்னவோ தெரியல. ஸோ நீங்கள் இதை ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.